எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒய் யூஸ் டாக்கர், அதாவது டாக்கர் நம்ம எதனால் யூஸ் பண்ணுறோன்றத பற்றி பார்க்கலாம். டாக்கர் பிரபலமானதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஸோ டிபெண்டன்சி மேனேஜ்மெண்ட், செட்டப், செக்யூரிட்டி, கண்டெய்னரைசேஷன், ஈஸி மெயின்டெனன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் அண்ட் டிபெண்டன்சிஸ் தாங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். இப்போ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம பொதுவாக இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த ஃப்ளோவை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோமோ அதோட இன்ஸ்டாலரை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டாலரை இன்ஸ்டலேஷன் பேக்கேஜை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு எரர்ஸ் வரலாம். எரர் வரலனா லக்கி. ஸோ டைரெக்டாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஸோ அந்த எரர் வந்துச்சுன்னா அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுவோம். ட்ரபுள் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்ஸ்டாலரை ரீரன் பண்ணுவோம். ரீரன் பண்ணும்போது இன்கேஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா மறுபடியும் ட்ரபுள் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீரன் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும் இஷ்யூ ரிசால்வ் ஆகிற வரைக்கும். ஸோ இந்த ஆறு ஸ்டெப்பு இந்த ஃப்ளோவை தான் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ரெடிஸ் இன்மெமரி டிபி யூஸ் இன்ஸ்டால் பண்ணோன்னா அதை அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுவேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாலரை வச்சு ரன் பண்ணுவேன். ரன் பண்ணதுக்கு போது எனக்கு டிபெண்டன்சிஸ் எரர் வரலாம், அதர்வைஸ் ஏதாவது செட்டப் வரலாம், இல்லை ஏதாவது கான்ஃப்ளிக்ட் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் அடிச்சதுன்னா அதை இஷ்யூவை ட்ரபுள் ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீரன் பண்ணுவேன். ரீரன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் இருக்குது, தலைவலியும் கூட. ஸோ இந்த டிபெண்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுலாம். ஸோ இதை வந்து நம்ம டாக்கரில் எப்படி பண்ணலாம், இதுக்கு வந்து ஒரு சாம்பிள் பார்க்கலாம். ஸோ டாக்கரில் எப்படி பண்ணலாம், டாக்கரில் எப்படி ஈஸியாக நம்ம இந்த இஷ்யூவை வந்து சால்வ் பண்ணலாம்ன்றத ஒரு டெமோவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரெடிஸ் ஜஸ்ட் ரெடிஸ் தான் எக்ஸாம்பிள் எடுத்துருக்கனால ரெடிஸ் சைட்டுக்கு போயிடலாம். தென் டவுன்லோட். ஓகே. ஸோ ரெடிஸ் சோர்ஸில் இன்ஸ்டால் பண்ணோன்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணலாம். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன் நான். ஸோ டப்ளிகேட் இது போடு. ஓகே, எனக்கு ஃபஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்துச்சு, அதாவது டப்ளிகேட் கமெண்ட் இல்லைன்றதுனால. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நம்ம சிஸ்டம்மை பொறுத்து, நம்ம செட்டப்பில் சிஸ்டம்மை பொறுத்து கண்டிப்பாக எரர்ஸ் வரும். ஏதாவது டிபெண்டன்சி எரரோ இல்லை கமாண்ட் மிஸ்ஸிங் எரரோ இந்த மாதிரி நிறையா எரர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இதை நான் மறுபடியும் ட்ரபுள் ஷூட் பண்ணிவிட்டு ரீரன் பண்ணுவேன். ஸோ இந்த இதை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலான்னா சிம்பிளாக சால்வ் பண்ணோன்னா சிம்பிள். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா டாக்கர் ரன் -it ரெடிஸ். ஸோ இந்த கமாண்ட் என்ன பண்ணுன்னா நம்ம சிஸ்டமில் டாக்கர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இன்ஸ்டால் ஆகலைன்னா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கமாண்டை நம்ம ஓட்டினாலே போதும். ஸோ இப்போ வந்து இங்கே ரெடிஸ் தான் இன்புட் கொடுத்துருக்கேன். இந்த ரெடிஸுன்றது வந்து நம்ம லோக்கலில் இல்லைன்றதுனால, அந்த இமேஜ் இல்லைன்றதுனால வந்து டாக்கர் ஹப்பில் எடுத்து டவுன்லோட் பண்ணுறோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும், பேஸ்ட் ஆன் இன்டர்நெட் ஸ்பீடை பேஸ் பண்ணி டைம் எடுக்கும். ஸோ அந்த இமேஜ் வந்து இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பேரலாம் இன்னும் ஒரு பாட்டு வந்து டவுன்லோட் ஆகணும் நமக்கு. ஸோ டவுன்லோட் இது வந்து என்ன பண்ணுவான்னா அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவன் அந்த இமேஜை வந்து ரன் பண்ணி விட்டுருவான். ஸோ அவன் வந்து ஒரு கண்டெய்னராக ரன் ஆகிட்ருக்கோம். ஸோ நம்ம எதை பற்றியுமே நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ இவன் வந்து ஒரு தனி செட்டப்பாக நம்ம மிஷினில் வந்து ரெடிஸை வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா இமேஜ் டவுன்லோட் ஆச்சா, இமேஜ் டவுன்லோட் ஆகிட்டு ரெடிஸை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டான். ஸோ வெரி சிம்பிள், நமக்கு எந்த இஷ்யூ அதாவது 99% வந்து எந்த இஷ்யூவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் நம்ம டாக்கர் போகிறதுக்கான போகணும்னு எல்லோரும் சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான காரணம். ஸோ டாக்கர் மேக்ஸ் இட் ரியலி ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் ரன் சாஃப்ட்வேர் வித்தவுட் ஒரியிங் அபவுட் செட்டப் ஆர் டிபெண்டன்சிஸ். ஸோ இதுதான் ஒரு மெயின் அண்ட் கோர் யூஸ் ஆஃப் டாக்கர். Thanks for watching this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.